எல்லாமே வேஷந்தான், ஏதேதோ கோஷந்தான், எங்கேயும் தில்லு முள்ளு திண்டாடுது தேசந்தான். என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும், அப்பாவி மனுஷன் எல்லாம் சிவப்பா மாறணும். ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்ல, புத்தனும் இல்ல, எல்லாருமே தாய் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கனவை எல்லாம் வீணாக்கிடாதீங்க. உங்க எதிர்காலத்தை உங்க கையாலேயே அடிச்சுக்காதீங்கன்னு உங்களுடைய நண்பனா இருந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன சார், வந்தவன ரொம்ப அவசரப்படுறீங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் சார். நேத்துங்கிறது இறந்து போன ஒண்ணு, அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு, அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நாம வீணாக்க கூடாது. அதனால நான் படத்தை இந்திக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, நீங்க புத்தி கேட்டு அப்படி நடந்துகிட்டேன், இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்காத. என்ன மேடம், என் கேஸ் இன்னைக்கு? வணக்கம். ஹலோ, உங்களுக்கு கேஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் தண்டனை தான். வெரி குட், தண்டனை கொடுக்கிறது கொடுக்குறீங்க, ஆயுள் தண்டனையா கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்க இதயத்துல இருந்துட்டு போயிடுறேன். பரவாயில்லையே, நல்லாவே பேசுறீங்களா ப்ரொஃபசர். அதுவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. எதுக்கு இன்னைக்கு கோர்ட்ல விழுத்து கட்டிட்டீங்க? எப்ப வந்தீங்க? பாவம், அந்த அம்மாவை அக்கு வேற ஆணு வேற பிச்சு உதட்டிங்களா போய் வந்துட்டேன். கிழிச்சிங்க, மூஞ்ச பாருங்க. வாங்க. ஹலோ டாடி. கம் ஆன் மை சன், உட்கார்ற. உட்கார்ற. ஆமா, இப்படி மகனே மகனேன்னு சொல்லிதான் அவளை ஆம்பளை ஆக்கிட்டீங்க. அதுல என்ன தப்பு? இன்னைக்கு அவ கோர்ட்ல ஆர்கியூ பண்ணத பாத்திருந்தீங்கன்னா
நீ ஏன் கண்டிப்பா அவள ஆம்பளைன்னு சொல்லி இருப்ப? போதும்போது அவள பாராட்டுனது. அப்பா ஜட்ஜி, மக வக்கீல். ஹா, என் கேஸ பத்தி தான் யாருமே கவலைப்படுறது இல்ல. அம்மா, உன் பேச்சு கோர்ட்டே இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. உன் கேஸ் என்னன்னு சொல்லு, நான் டீல் பண்றேன். என் பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுது. அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கோர்ட்டில மனு தாக்கல் பண்ணி எத்தனையோ மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ஒரு தீர்ப்புமே வரலையே. அப்படியா? யுவர் ஆனர், என் கட்சிக்காரரின் நியாயமான கோரிக்கையை ஏன் இதுவரை நீங்கள் பரிசீலனை செய்யவில்லை? இதற்கு உடனடியாக நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. இருதரப்பு வாதங்களையும் நன்கு கேட்டறிந்த பிறகு பெண்ணுடைய தாயும் தகப்பனும் நாளையே ப்ரொஃபசர் விஜய் வீட்டிற்கு சென்று அவருடைய அம்மாவிடம் கல்யாண தேதியை முடிவு செய்யுமாறு. அப்செக்ஷன். சீக்கிரமாக முடிவு செய்யுமாறு. ஓஹோ, சீக்கிரமாக முடிவு செய்யுமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னடா சரியா? என்னமோ, நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இத பாருங்கம்மா, நான் எப்பவுமே ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறவன் இல்லை. வழக்கமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்ப்பாங்க. ஆனா நான் மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கிறேன். காரணம், என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நான் பேசாம வீட்டுல உட்காந்துருந்தேன்னா நாளைக்கு அவளை பார்த்து நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. விஷயம் தெரிஞ்சதால நீங்க வந்துட்டீங்க, தெரியாததால நான் வீட்லயே உட்காந்துட்டு இருக்கேன். என் மகன் உங்க பொண்ண விரும்புறான்னு தெரிஞ்ச பிறகோ அதுக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நீங்க யாரு, நான் யாருங்க? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் சரியா சொல்லாதீங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்காத, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அனுப்பிச்சிடுவோம். ஏண்டா, உனக்கு பிடிச்ச பிறகு எனக்கு பிடிக்காமல போகும்? அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. வேற என்னடா சொல்ல போற? ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கேங்கிறத எல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன யாருமே கன்சல்ட் பண்ணல? வர வர இந்த வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை போச்சு போச்சு. தப்புதான் பாட்டியம்மா, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்படிதான் வைக்க முடிஞ்சு பாரு. இத்தூண்டு எல்லாம் பேச்ச பாரு. பொண்ணு பரவாயில்லதான், அதுலும் வக்கீலா இருக்காங்க, பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நீ என்னதான் சொல்ற? மொத்தத்துல ஓகே, கட்டிக்கப்பா. தேங்க்யூ. காதல் செய்வீர் ஜெகத்தீரே அப்படின்னு சொன்னார் பாரதியார், என்ன பிரயோஜனம்? என்ன பாரதியார் மேல திடீர்னு இப்படி ஒரு சலிப்பு? பின் என்னங்க, தெண்டல் அடிக்குது, பச்சை இழுக்குது, தேன்மொழி மயக்குது, என்ன பிரயோஜனம்? தொட முடியுமா? நம்ம கேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆணலையும் பெண்ணலையும் ஒன்னா சேராம இப்படி இப்படி தனி தனியா போகும் இல்ல, அப்படி ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் சார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பொறுத்துக்க வேண்டியதா? நீங்க சொன்னா பொறுத்துக்க வேண்டியதா? கிராமத்துல இருந்தவன மூட்டை முடிச்சலா கட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். இங்க வந்த பிறகு வீடு அது இது எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்தீங்க, எல்லாம் உங்க தயவு தானே? சேச்சே, அப்படி என் தயவு ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க உத்தரவு போடுங்க, நான் நிறைவேற்றுறேன். அப்படியா? அப்ப கப்புன்னு கட்டுப்பிடிச்சு பாக்கலாம். சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா, உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும், உன்னாணம் செவ்வானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா. மார்பிலே தூவோ தேவதை நீ, நான் தினம் தேடவோ கையருகில் பூ மாலை காதலின் கோபுரம், மை விழியில் நீதானே வாழ்கிறாள் ஓர்புறம், என் காதல் வானில்
பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 5வது வருஷம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஐயோ நாளைக்கு என்னோட வெட்டிங் டேக்கு கண்டிப்பா வரணும். ஓகே ஓகே. எங்க வழியில பாத்து கூப்பிடுறேன் நினைக்காதீங்க. கட்டாயம் வர. கம் ஆன். சீக்கிரம் வாங்கடி. வாங்கடி. ராணி இன்னைக்கு ஆதியே வீட்டுக்கு வாயே. செஸ் அடிக்க போலாம். இன்னைக்கு கண்டிப்பா முடியாதுமா. எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் வெட்டிங் டே. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சுமதி இனி ஃபங்க்ஷன்க்கு வரல? கண்டிப்பா. நான் எங்க அண்ணனோட வரேன். வரக்கம வந்துறோம். ஹாய். நல்லா இருக்கு. லுக் ரைட் லுக் ரைட் என்ன விட்டு விட்டுறாயா? பின்னாடி கூட நல்லா தான் இருக்கா. ஓகே பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீயா? உங்க ப்ராப்பர்ட்டி இப்படி சதற விட்டீங்களே, நான் வேணா சுமந்துட்டு விட்டுமா? தேவையில்லை. உங்க பொண்ணான கைகள் இந்த புஸ்தகங்களை சுமக்கலாமா? கைகள் புண்ணாகி விடாதா கண்ணி? நானு இந்த நாட்டு குடிமகன் தான். உன்னால இந்த ரெண்டத்தான் தள்ளிக்கிட்டு போக முடியும். நான் நினைச்சா இந்த ஊரையே தள்ளிக்கிட்டு போவேன். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பரவாயில்ல நடந்தேன்.
இது கூட ரொம்ப அட்டகாசம். யூ பாஸ். சல்ரா மூடேவி. Many, many happy returns of the day. Thank you. Oh, thank you. Happy returns. என்ன விஜய் நீ எப்படி லேட்டா வந்தா இப்படி நேரா பார்த்து கூப்பிட்டதுக்கே இவ்வளவு லேட்னா இன்விடேஷன் போஸ்டர்ல அனுப்பிச்சிருந்தோம்னா அடுத்த வருஷம் வெட்டிங் டேக் தான் வந்திருப்பீங்க இல்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு என்ன விஜய் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க ஐ அம் சாரி ரவி எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நாம எல்லாம் குடியிருக்க வேண்டியிருக்கு மிஸ்டர் விஜய் நீங்க என்ன சொல்றீங்க இவ்ளோ டீசன்ட்டான லொகாலிட்டில சாராய் கடை இதே ஃபிளாட்ல கீழே வெபிச்சாரோ பயங்கரமா நடக்குது இத யார கண்டுக்கவே மாட்டாங்களா ப்ளீஸ் விஜய் பி காம் நீங்க வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் இங்க பழகி போச்சு இதெல்லாம் உங்க கிராமம் மாதிரி இருக்க முடியுமா அதுக்காக குடும்பங்கிறது கோயில் மாதிரி அது இருக்கிற இடத்துல தெரிஞ்ச சாக்கடை உள்ள விடலாமா என்ன ரவி உங்களுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா சார்தா இப்போ இந்த நிமிஷம் நான் வீட்டை காலி பண்றேன்னு சொன்னா வீட்டுக்காரன் கையில 5000 ரூபாய் கொடுத்து உடனே நான் வெளியே நம்ம தயாரா இருக்கான் அதுக்கு அப்புறம் கீழே பார்த்தேன்னு சொல்லுங்க ஒரு தொழில அதுக்கு பிரான்ச் இங்க ஓபன் ஆயிடும் இதெல்லாம் சகஜம் விஜய் பட்டணத்துல நோ நோ அப்படி எல்லாம் சொன்னா எப்படி சார் ப்ரொஃபசர் சார் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம் வழக்கு நடத்த வரல ஐ அம் சாரி ரவி கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே யார் வாட் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன சாப்பாடு தான் அண்ணே ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு இல்லனே கமிஷனர் சார் எங்க காலனியில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்தா இனிமே நாங்க அங்க குடும்பத்தோட வாழ முடியாது போலிருக்கு ஒரு வீட்டுல குடி சுதாட்டம் இன்னொரு வீட்டுல விபச்சாரம் இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் அங்க கொடுத்து நடக்க முடியும் நீங்க கவலைப்படாதீங்க நான் அதை பத்தி என்கேர் பண்றேன் இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் பேசுறேன் உங்க காலனியில இருந்து எனக்கு ஏராளமான ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கு நான் மிஸ்டர் விஜய் விஜய் உங்ககிட்ட அனுப்புறேன் அவரை சொல்ல இடமெல்லாம் சோதனை போட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஓகே சார் நான் எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன் சார் இனிமே உங்க காலனியில இருந்து எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது ஓகே ஓகே சார் ஓகே விஜய் இவன் யார் அவன் புதுசா முளைச்சிருக்கிறான் முளையிலேயே கிள்ளணும் இல்லாட்டி நம்ம தொப்பி ரொம்ப அது என்னது வேற விஷயமா தள்ளிவிடு ஆஹா அப்படியா வாங்க இன்ஸ்பெக்டர் ஏது இவ்வளவு தூரம் சார் யாரு வேண்டப்பட்டவர ரொம்ப வேண்டியவர் ப்ரொஃபசர் ரிப்போர்ட் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் இப்ப உங்க திருவள்ளுவர் டீ கடையில நீங்க கள்ளச்சாராயம் இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு வள்ளுவர் தேநீர் விடுதியில கள்ளச்சாராயமா சார் வள்ளுவர் கொடுத்தது முப்பா நாங்க டீல கலக்கிறது அசல் பசும்பால் சார் இவர் அதுக்கெல்லாம் அப்பால் என்ன ப்ரொஃபசர் திருவள்ளுவர் டீ கடையை பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா இதெல்லாம் சாராயம் குடிச்ச வளர்ந்த உடம்பா அங்க டிஃபன் சாப்பிடுறவங்கள கவனிங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பக்தி பரவஸ்தல முடியெல்லாம் எழுந்து நின்று தாண்டவமே ஆடு சார் என்ன சார் இதுக்கு மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா இல்ல பேசாம வந்ததுக்கு டீ குடிச்சிட்டு போயிடுவோமா என் நன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை இங்கதான் சார் Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama என்ன ப்ரொஃபசர் இதையா விபச்சாரன்றீங்க அபச்சார் அபச்சார் பக்தி பரவசத்துல பஜன்ஸ் பாடிட்டு இருக்காங்க இத போய் நீங்க சார் உங்களுக்கு நாக்கு அழுகி போடு சார் ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி ஏதாவது புகார் கொடுத்துட வேண்டியது உண்மையை நம்பி நாங்க வந்தா இப்படி ஏன் சார் எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா போங்க சார் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாவது ஒழுங்கா கவனிங்க
And for heaven's sake, don't you teach us our job. Pisi, நீ கொஞ்சம் வெளியே இருப்ப. சார், நீங்க டெல்லிக்கு போறதுக்கு பிளேனுக்கு நேரமாச்சு. இந்தாங்க டிக்கெட். நான் இன்னைக்கு டெல்லிக்கு போகல. இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க டெல்லிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அங்க மினிஸ்டர் சந்திச்சே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதை விட முக்கியமான விஷயத்தை நான் இங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். மினிஸ்டர்ட்ட போன்ல பேசிக்கிறேன். எனக்கு பதிலா நீங்க டெல்லிக்கு போறீங்க, மினிஸ்டர் மீட் பண்றீங்க. டிக்கெட் உங்க பேர்ல இருக்கு சார். நான் எப்படி போக முடியும்? இருக்கட்டுமே. டிக்கெட்ல என்ன போட்டோவை போட்டுருக்கேன். அதெல்லாம் போலாம், போங்க. போங்க சார். போடா, அப்படியே நட மாட்டாங்களே. ஏறாச்சி. சீக்கிரம் வா சுமதி. இருடி, என்னடி அவசரம்? டைம் என்னச்சே? ஐயோ, சீக்கிரம் வாங்களேடி. இன்னைக்கு டிவில எம்ஜிஆர் நடிச்ச படம். எங்க வீட்டு பிள்ளை. ஐயே, பழைய படத்தை பார்க்க ஏன் நீ துடிக்கிற? என்னது? எம்ஜிஆர் படம் பழைய படமா? அவர் எவர் கிரீன் ஹீரோடி. ஓஹோ, நீ வாத்தியாராடா? ஏ இருடி, பேசிட்டு போவோம். இப்ப விட போறே இல்லையா? நீ இருக்க போறியா இல்லையா? ஏய், அவளை விட்டுடுறி. அப்புறம் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி சவுக்கல் அடிச்சிட்டு போறாடி. பாய் பாய் பாய். இதுதான் எங்க ராணியை கடத்திட்டு போன காரணம். அவன் என் தங்கச்சி எங்க கடத்திட்டு போவான்னு தெரியாது சார். சீக்கிரம் புறப்படுங்க சார். சார், இதுக்கு முன்னாடி இதே ஆள்தான் சார் என் தங்கச்சி கிட்ட மோசமா நடந்துகிட்டோம். ப்ளீஸ். டிஎம்ஐ 1234 லக்கி நம்பர். அம்மா, நீங்க உட்கார்ந்து டீடைலா ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துருங்க. உட்கார்ந்து கம்ப்ளைன்ட் எழுதிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை நாசமாயிடு சார். கம்ப்ளைண்ட் வாங்காம நான் வேலை பார்த்தா என் வாழ்க்கை நாசமாயிடு சார். பதட்டப்படாதீங்க, உங்க தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க பொண்ணை இவனை ஒருத்த கடத்திட்டு போயிட்டான், துடிச்சிட்டு இருக்கோம். அமைதியா இருக்க உபதேசம் பண்றீங்களா? சரி, கம்ப்ளைண்ட் ஒரு துடி போடியே எழுதி கொடுங்க. ப்ரொஃபசர் சார், நீங்க சத்தம் போடுறதால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆமா, உங்க ராணி மட்டுமா காணாம போகுது? ஒரு நாளைக்கு 1008 ராணிங்க காணாம போகுது. எல்லாத்துக்கும் நாங்க துடிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு பிபி வந்துடும். ஒரு பொறுப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேச பேச்சா இது? இப்ப நீங்க ஆக்சன் எடுக்க போறீங்களா? ஓகே ஓகே, காம் டவுன் காம் டவுன். ஆமா, அந்த கார் நம்பர் என்ன சொன்னீங்க? டிஎம்ஐ 1234. திரும்பி வந்துட்டு இருந்த என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ராணியை ஒருத்த கடத்திட்டு போயிட்டான். அதை பத்தி இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்த் கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணோம். அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இவ்வளவு நடந்தும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே செய்யல, செய்யவும் விரும்பல. ஏன்னா குற்றவாளி ஒரு பெரிய பணக்காரன். அந்த இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அடிமை. மிஸ்டர் விஜய், நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுட்டு தான் சார் பேசுறேன். இவருடைய தங்கச்சியை கொண்டது மோகன்ராஜ் தான் சொல்றேன். உங்க இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்தன் சாப்பிடுறது மோகன்ராஜோட எச்ச பணம் சொல்றேன். நீங்க சொல்றது பொய்யா இருந்தா உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க சொல்றது உண்மை நிரூபிச்சுடா. மோகன்ராஜ் சார், யூ டோன்ட் வரி,
இந்த இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப அவங்க உங்க வண்டி நம்பரையும் அந்த ராணி கடத்தப்பட்ட தேதி நவம்பர் 15ன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க வண்டி நவம்பர் 13ஆம் தேதிய காணாம போன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தயார் பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருங்க, அப்புறம் நோ ப்ராப்ளம். பணமா என்ன விளையாடுறீங்களா? நான் என்னைக்கு சார் பணத்தை கையாள தொட்டிருக்கேன்? நீங்க என்ன பண்றீங்க, அன்னைக்கு ஒண்ணு அமிச்சு வச்சீங்களே, அதான் அந்த ஆப்பிள் நிற கலர்ல சுண்டுனா ரத்தம் வரும், கொஞ்சம் மேடு பண்ணுவோமா, அப்படி ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க, அதான் பெட்டரு. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராணி ஃபைல் க்ளோஸ். ஹரிச்சந்திரன், இந்த பேரை உனக்கு யார் மேல் வச்சது? எங்க அப்பா சார், அவர் பேர் விஸ்வாமித்ரர். உங்க மாதிரி சில கேவலமான அதிகாரிகளால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருது. வெக்கமா இல்ல? இல்ல சார், பழக்கம் ஆயிடுச்சு. Nonsense. You are dismissed. Mr. Mohan Raj, ராணியை கற்பழிச்சு கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் மோகன்ராஜ், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை தன்னுடைய பென்ஸ் காரில் ராணி என்னும் பெண்ணை கடத்தி சென்றார் என்பதை நேரடி சாட்சிகளே கோர்ட்டில் கூறினர். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட ராணியின் நகங்களில் உறைந்துள்ள ரத்த துளிகளும் தலைமுடியும் மிஸ்டர் மோகன்ராஜ் உடையதுதான் என்பதும் சந்தேகத்துக்கு இடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்று மாலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக ராணி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்பதும் பிரேத பரிசோதனையில் தெளிவாக்கப்பட்டது. That's all, Your Honor. Your Honor, சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர்களின் வாதப்படி ராணி கடத்தி செல்லப்பட்டாள் என்பதும் கற்பழிக்கப்பட்டாள் என்பதும் கொலை செய்யப்பட்டாள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதில் ஒன்றை கூட என் கட்சிக்காரர் மிஸ்டர் மோகன்ராஜ் செய்யவில்லை. ஏனென்றால் கொலை நடந்ததாக கூறப்படும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் இந்த ஊரிலேயே இல்லை, டெல்லியில் இருந்தார். இதோ அவர் சென்னையில் இருந்து டெல்லிக்கு சென்ற விமான டிக்கெட், டெல்லியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பில். ஆகவே கொலை நடந்த அன்று இந்த ஊரிலேயே இல்லாத என் கட்சிக்காரர் இந்த கொலை எப்படி செய்திருக்க முடியும்? அது மட்டுமல்ல, மேற்படி தேதியில் மாலை 7 மணிக்கு மேல் மிஸ்டர் மோகன்ராஜை சென்னையில் பார்த்ததாக ஒரு சாட்சியை கூட அரசாங்க தரப்பு வக்கீல் ஆஜர்படுத்தவில்லை. ஆனால் நான் அவர் டெல்லியில் தான் இருந்தார் என்பதை டெல்லியில் இருக்கும் மத்திய துணை மந்திரி மாண்புமிகு தாம்பரம் தங்கக்கண்ணன் அவர்கள் மூலம் நிரூபிக்க ஆசைப்படுகிறேன். தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், அமைச்சர் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன். தங்கள் பெயர் என்ன? மாண்புமிகு அமைச்சர் தாம்பரம் தங்கக்கண்ணன். தாங்கள் அமைச்சர் தானே? என்ன கேள்வி, ரொம்ப கேவலமா போகுது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, கமர் கட்டி வைக்கிற மாதிரியா தெரியுது? கோர்ட்டுக்கு வந்தால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். கேள் சார். எதிரே நிற்கும் திரு மோகன்ராஜ் நவம்பர் மாதம் தங்களை சந்திக்க அப்பாயின்மென்ட் வாங்கியிருந்தாரா? வாங்கியிருந்தார். எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? இரவு 8 மணிக்கு. என்ன விஷயமாக? என்னுடைய இலாக்கா சம்பந்தமாக. சரி, சென்னையில் இருந்து அவர் டெல்லிக்கு விமானத்தில் தான் வந்தாரா? அவர் விமானத்துல வந்தாரா பாத யாத்திரையில வந்தாரான்னு எனக்கு தெரியாது. நவம்பர் 15 இரவு 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாரு, அரை மணி நேரம் பேசினாரு. நான் ஒரு டம்ளர் காஃபியை கொடுத்தேன், குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிட்டாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். மிஸ்டர் மோகன்ராஜ நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கிறேன். எங்க? என்னம்மா இப்படி உயிரை வாங்குறீங்க? அந்த வக்கீல் எல்லாம் இதே கேள்வியை தான் கேட்டாரு, நானும் பதில் சொன்னேன். அதெல்லாம் உன் காதுல வெளியாமா? சாட்சி, சர்க்கார் தரப்பு வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேஸ் எப்பதான் முடியும்? உண்மையை சொன்னா உடனே முடியும். அடையாமா நீ ஒண்ணு, உண்மையை சொன்னா 2 லட்சத்து சில்லறையில ஜெயிச்சு இருக்க முடியுமா? நீ ஏன் போட்டு குழப்புற? குழப்பம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி, மிஸ்டர் மோகன்ராஜ டெல்லியில நீங்க எங்க சந்திச்சீங்க? ஐயோ, என் வீட்ல சந்திச்சேன்னு அந்த வக்கீல் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னனே. இலாக்கா பிரச்சனைன்னு சொன்னீங்களே, ஆபீஸ்ல சந்திக்காம வீட்ல ஏன் சந்திச்சீங்க? எம்மாடி, பிஏபிஎல் தாயே, பொதுமக்களை வீடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, குடிக்கிற பாரா இருந்தாலும் சரி, விசாரிச்சு அவங்களுடைய குறைகளை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. நான் கேட்பதும் பொதுமக்கள் பிரச்சனை தான், அதுவும் ஒரு பெண்ணின் மான பிரச்சனை. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மோகன்ராஜ் உங்களோடு டெல்லியில் இல்லை, அதே சமயத்தில் இங்கே ஒரு பெண்ணின் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருந்தார் என்று சொல்கிறேன். அப்போ இந்த நாட்டுக்கு நான் ஒரு மந்திரி, பொய் சொல்றேன்னு சொல்றீங்க? இல்ல, மனசாட்சியை மறந்துட்டு பேசுறீங்கன்னு சொல்றேன். மனசாட்சியா? மனசாட்சி
தெய்வ சாட்சியா சொல்றேன், நவம்பர் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு டெல்லியில மோகன் ராஜ் என் வீட்ல இருந்து என்கிட்ட பேசினார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆல்ரைட் ஆல்ரைட், யூ கேன் கோ. தேங்க் யூ. இருதரப்பு வாதங்களையும் தீர விசாரித்ததில் கொலை நடந்த அன்று திரு மோகன்ராஜ் டெல்லியில் தான் இருந்தார் என்று முக்கியமான சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மோகன்ராஜை நிரபராதி என தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. விஜய், எனக்கு மனசே சரியில்லை. நான் இந்த வீட்டை விட்டுட்டு அடையார் பக்கம் குடி போயிடலான்னு இருக்கேன். அடியாலியும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறவே. அப்படின்னா தண்டியார் பேட்டை லோ கிளாஸ் ரோடு இருக்கான்னா அடியாலி ஹை கிளாஸ் ரோடு இருப்பான்னு அர்த்தம். எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா? நோ, அந்த எலிகளை, ஐ அம் சாரி, அந்த பெருச்சாளிகளை வலிச்சுதான் ஆகணும். ராணி நினைச்சா எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வருத்தப்படாதீங்க, அது அவங்க அவங்க தலையெழுத்து. எது சார் தலையெழுத்து? ஆண்டவர் தலையை கொடுத்து அதுக்குள்ள அறிவத்தா வச்சிருக்கான். அதை சரியா உபயோகப்படுத்தாம ஒவ்வொருத்தரும் மிருகமா மாறினா அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? நம்மால என்ன சார் செய்ய முடியும்? சார் மீனாக்கு மட்டும் தங்கச்சி இல்ல சார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தங்கச்சிங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு கதி ஏற்பட்டா நம்ம என்ன சார் செய்ய முடியும்? அப்படி சொல்ல முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி முறப்படி கோர்ட்டுக்கு போனமே என்ன நடந்துச்சு? கோர்ட்டும் சட்டமும் நம்மளை பாதுகாக்கத்தான் இருக்கு. அது நம்மளை கவனிக்கலன்னா நாம அதை கவனிக்க வைக்கணும். எப்படி? ரெண்டே வழிதான். ஒன்னு அடங்கி போகணும், இல்ல அடக்க பாக்கணும். நாமளே நேரடியா நடவடிக்கையில் இறங்கிடணும். நமக்கு முன்னால் இருந்தவங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு அவங்க உயிரிய தியாகம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நிலைநிறுத்துறதுக்காக இப்படிப்பட்ட தீய சக்திகளை எதிர்த்து நம்ம போராடணும். முதல்ல அந்த சாராய கடையும் விபச்சார தொழிலையும் ஒழிப்போம். புறப்படுங்க. ஒரு கொள்கை இருக்கு, நமக்குன்னு லட்சியம் இருக்கு. நம்ம சேர்ந்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவங்க தொழில் நிம்மதியா நடந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும். இந்த அன்புராஜ் பேரை கேட்டாலே ஏற்படுற நடுக்கம் தானே நம்ம ராஜ்யத்துக்கு மூலபலம். அதனால தானே நம்ம தொழில் எந்த விதமான பயமும் இல்லாம நடந்துகிட்டு வருது. அந்த காலனியில நடக்கிறது தான் நாளைக்கு இந்த தேசம் பூராவும் நடக்கும். ஏன் அங்க மட்டும் இந்த நிலைமை? சாராய கடையும் விபச்சாரமும் அந்த இடத்துல மட்டும் நடக்க முடியாம தடுக்கிறது யாரு? விஜய்னு ஒரு காலேஜ் வாத்தி, வாத்தியார் வேலை பார்க்க வேண்டியவன் போலீஸ்ல எங்களை பத்தி வத்தி வச்சுட்டான். அது மட்டும் இல்லாங்க, என் மேல புகார் கொடுத்ததா அந்த ப்ரொஃபசர் பிளாக்ஹார்ட் தான். அவன் வச்ச தீதான் இப்ப பத்திக்கு தெரியுது. எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அங்கிள், புரிஞ்சு போச்சு. யூ டோன்ட் வரி, அந்த ப்ரொஃபசரோட ஆட்டத்தை நான் அடக்குறேன். மோகன் ராஜ் கால ரொம்ப மாறி இருக்கு. ஒருத்தனை அடக்கணும்னு அவனை தாக்கி காயப்படுத்தணும்னு இல்ல, அந்த காயம் உள்காயமா இருக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் ஊம காயப்படுற மாதிரி அடிச்சா அவன் அடக்க மாட்டாக்கள். நான் எப்பவுமே சத்தம் போட மாட்டேன், அதான் என் ஸ்பெஷாலிட்டி. யூசி, நம்ம எதிரிய கொண்டுதான் தீரணுங்கிற அவசியம் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்திய தைரியத்தை வேரோடு அழிக்கணும். நம்ம வழியில எப்பவுமே குறுக்கிடாத ஒரு பயத்தை அவன் வாழ்க்கையில ஏற்படுத்தணும். ஓகே, கம் ஆன் மோகன்ராஜ்,
நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா செய்யும் போது மாட்டிக்காத. நான் எப்பவுமே தப்ப ஒரு தடவை தான் மன்னிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சுமதி பெரிய மனுஷி ஆயிட்டா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் பாருங்க. நம்ம கல்யாணம் எப்போ? நம்ம கல்யாணமா? அலையறீங்களே, நாட்டுல நம்மள மாதிரி அழகான பசங்க நடமாடி ஓட மாட்டீங்களே. பேருக்கு வக்கீல் வேற, அங்க கவனிங்க. நம்மளே கவனிச்சுட்டு இருந்தா எப்படி? வாங்க வாங்க வாங்க. இன்னும் வாய் நிறைய கூப்பிட்டா போதுமா? என்ன பண்ண சொல்றீங்க? பிரமாதமா விருந்து பண்ண வச்சிருக்கேன். நானும் தூது பேடா, நான் தில்குஷ் பேடா, ரசகுல்லா, பிஸ்மில்லா எல்லாம் பந்தில வாரி விடுறேன். அத யாருப்பா கேட்டாங்க? பொண்ண உட்கார வைக்க வேணா? ஆமா, அம்மா எங்க? ஆமா, அம்மா எங்க? என்னமா இதை இப்படி உட்காந்து எப்படி? போய் சுமதி உட்கார போ. ஏமா கண் கலங்குற? அதெல்லாம் முன்ன செய்யறதுக்கு உங்க அம்மாக்கு கொடுத்து வைக்கலப்பா. எந்த காலத்துல என்ன பேச்சு பேசுறமா? போப்பா சுமதி உட்காரவை. விஜய், என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. என் காலத்து பழக்கம் என் ரத்தத்தோட ஊறி போச்சு. வாழ போற பொண்ண நான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலப்பா. இந்த பழைய ஆளுங்க பழைய பஞ்சாங்கத்தை மாத்தவே முடியாதுப்பா. விஜய்,